பசங்க எல்லாம் சின்ன சின்ன பேட் வச்சு விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்ப என் தங்கச்சி வேடிக்கை பார்த்துருக்கா, அவளுக்கும் விளையாடணும்னு ஆசை வந்திருக்கு. சரின்னு பசங்க கிட்ட போயிட்டு பேட்டை கட்டுறதுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வேற இம்சல் பண்ணி அடிச்சு அமிச்சுட்டு இருக்காங்க என் தங்கச்சியை. அவ அழுதுக்குனே போயிட்டு மரத்தடியில உட்காந்துருந்தா. என்னடி ஆச்சு சேடா இருக்கான்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி பேட்டு கட்டுறதுக்கு பசங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னான். அடிச்சிட்டாங்களா? நரேஷோட தங்கச்சின்னு தெரிஞ்சு அடிச்சாங்க. சரி வாடி ரெண்டுல ஒன்னு பாத்துடலாம். யாரா என் தங்கச்சி மேல கைய வச்சது அப்படின்னு கேட்டதுக்கு, என்கிட்டயே ஏகுறானுங்க. டேய் அர்னால்டு பாடி பார்த்தல்ல தங்கச்சி, இங்க சண்டை பெருசு நடக்கும் போல, நீ கிளம்பு கிளம்பு, இதெல்லாம் பார்த்தா நீ கெட்டு போயிருவ. போ போ அண்ணன் வரேன், கிளம்பு கிளம்பு. ஒரு வழியா என் தங்கச்சி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பேட்டு இல்ல, எல்லா பேட்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன். கெத்து இல்ல மாசு. அண்ணனுக்கு போய் ஒரு பிளாக் டீ போட்டு அப்போ போ. பட் ஆனா அங்க நடந்த உண்மையான சம்பவம் என்னன்னா, அந்த பசங்களோட கையில கால விந்துதான் அந்த பேட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். கடவுளே, அந்த பசங்களை அடி வாங்கிட்டுதான் அந்த பேட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு யாருக்கும் தெரியாம பாத்துக்கப்பா. ஒரு வித்தியாசமான ஃப்ரூட் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட பாப்பா கூட்டு போனான். மரம் அந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கூப்பிட்டு போறா. என்னடா இது, எனக்கே ஒரே கன்ஃபியூஸா போச்சு. திடீர்னு பின்னாடி திரும்பி பார்த்தா என்னோட பாப்பாவை ஆளை காணோம். ஐயோ எங்க போய் தொலைஞ்சான்னு பார்த்தா அங்க உள்ள போயிருக்கா மலாட்ட கனி உள்ள. இன்னாடி நீ பண்ணிட்டு இருக்க அங்க போயிட்டுன்னு போனா சேத்துல வேற என்ன வர வச்சுட்டாங்க. லதாக் போதாக்கு நினைச்சுங்க போக கூட முடியும். ஏய் நாயே இங்கனாடி பண்ணிட்டு இருக்க, அங்க உன்னை தேடிட்டு இருக்க, இங்கனாடி பிடிங்கிட்டு இருக்க, போடி போலாம். இந்த வயல்வெளி எல்லாம் தண்ணி பாய்ச்சும் போது காவாய்க்குள்ள அந்த போல நுரம் இருக்கும், இதெல்லாம் பாத்துருக்கீங்களா? சரி இது எடுத்து சாப்பிடலாமலும் சாப்பிட்டா ஆச்சு கரம ஒரே நாத்தங்க. பெரிய பெரிய மலையை தாண்டி பெரிய பெரிய காடெல்லாம் தாண்டி ஒரு வழியா அந்த மரத்தை கண்டுபிடிச்சாச்சுங்க. வாவ் செம. இதுக்கப்புறம் நடந்த சேட்டையெல்லாம் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபுல் வீடியோ லிங்க் இருக்கு, போய் பாருங்க. ஒருவேளை இந்த பழத்தோட நேம கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஜாலியா மாட்டுக்கு தண்ணி கலக்கிட்டு இருந்தேன், பார்த்தா வாய மரத்துல ஏதோ காய்ச்சிருக்கு. எங்க அண்ணனை ஓடி போய் கூட்டு வந்துட்டேன். டே என்னடா இது புதுசா இருக்குன்னு கேட்டதுக்கு, அவனும் அதை பறிச்சு கடிச்சு பாக்குறான். டே டே ஏதாச்சும் ஆயிட போதுறான்னு சொன்னா, டே தம்பி இது அத்திக்காயிடா அப்படின்றான். என்னது அத்திக்காயா? வாழை மரத்துல எப்படி அத்திக்காய் வைக்குதுன்னு கேட்டதுக்கு, டே நீயே யூடியூப்ல 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரப்போற, வாய மரத்துல அத்திக்காய் வைக்காதான்னு சொல்லிட்டான். டே சம்பந்தமே இல்லாம பேசுறியடா. எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட், இந்த அத்திக்காய்க்குள்ள எப்படி சின்ன சின்ன வண்டு வைக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. அப்படி ஒருவேளை உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இப்போ இந்த அத்திக்காயெல்லாம் என்ன பண்ண போறோம்னா, ஒரு நிமிஷம் அந்த குண்டான புடி. ரொம்ப நாள் கழிச்சு கையில கன் எடுத்தேனா, அதான் சும்மா ஒரு 4 புல்லட் சுட்டு பார்த்தேன், யாரும் பயப்படாதீங்க ஒண்ணு இல்ல. சரி நம்ம அத்திக்காயை சமைக்கிற வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறம் இடிச்சு பொடைச்சி அலசி ரிசல்ட்டை பார்த்தா செம்மையா இருந்துச்சு பார்க்கவே. எங்க சித்தி தான் செஞ்சு கொடுத்தாங்க. எங்க சித்தி செஞ்சுட்டு இருக்கும்போதே நான் தூக்கிட்டு வந்துட்டேன் கறிவானலோட. ஆமா இந்த அத்திக்காயில நிறைய கண்ணாப்பினான்னு சத்து இருக்காமே, கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கப்பா மறக்காம. எங்க அக்கா எழுதிட்டு உட்காந்துட்டு இருந்தா, நான் போய் நோட்டு கேட்டேன், கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. எனக்கே தர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புடிங்கன்னு ஓடிட்டேன். எதுக்கு என் அக்காட்ட நோட்டு கேட்டேன்னா, எங்க ஊர்ல மழை பெஞ்சிட்டு அங்கங்க குட்ட குட்டையா தண்ணி தேங்கிட்டு இருக்கு, அதனால பேப்பர்ல கப்பல் செய்ய போறோம். என்னோட பாப்பா வந்துட்டு ஆனா இதுக்கு பேர் தான் இட்லி கோத்துன்னு என்கிட்ட கொடுத்தா. உடறி அம்மா சாமி ரொம்ப நேரமா சளி எங்க சிந்தி போறதுன்னு தெரியாம பாத்துட்டு இருந்தேன் சொல்லிட்டு அதுலயே சிந்தி போட்டேன். அதுக்கப்புறம் கப்பலை செஞ்சு எங்க வீட்டாண்டு இருக்க குட்டையில விட்டா சரியா போவே இல்லை. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதே ஞாபகம் வந்துச்சு, ஓகே ரைட்டு நம்ம ஏரிக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு பசங்களை கூப்பிட்டு ஏரிக்கு போயாச்சு. ஒரு வழியா எங்க ஊர் ஏரிக்கு வந்துட்டேங்க. வந்துட்டு கப்பலை விட்ட பாருங்க செம்மையா போகுது. ஐயோ பாக்குறதுக்கே ஜாலியா இருந்துச்சு, என் கொண்டு அப்படியே விளையாட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என் பக்கத்துல இருக்கும் என்னை கூப்பிட்டாங்க, பாரு ஏதோ இருக்க மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு காமிச்சான். பார்த்தா பாம்பு மாதிரி இருந்துச்சு. பாம்பு தானே ஓராடே யப்பா சாமியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கிளம்பி ஓட்டுங்க. கோழி கறியை வச்சு இப்படிலாம் செய்யலாமா? ஐயோயோ என் அண்ணங்காரன் செஞ்சாம பாருங்க, என் வாயில இதை போல ஜொல்லு ஒளிவி நான் பார்த்ததே இல்லை. இந்த வெங்காயம் தக்காளியில அரைஞ்சு வைக்கும் போது கூடவே காட்டு நெல்லிக்காய், அதாவது பெரிய நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க, அதை வந்து பொடிசா அரைஞ்சு வச்சுக்கணும். இது வந்து அந்த டிஷ்ஷுக்கு முக்கியமானது. வீட்டுல கடந்த கண்ட மசாலாவை போட்டு கிண்டி வச்ச சிக்கன் பொரியல தூக்கி இளநிக்குள்ள நல்லா சருக்கு சருக்குன்னு சுருக்கிக்கணும். கிட்டத்தட்ட இது இளநி சிக்கன் மாதிரி தான், பட் ஆனா டேஸ்ட் வேற. இந்த டிஷ்ஷை செய்யறதுக்கு நம்ம கிட்ட முக்கியமான நெருப்பு தேவை, அது உங்ககிட்ட இருக்கா? அப்படி இல்லாட்டியும் பரவாயில்ல, மல்லிக்கடையில நெருப்பு 1 கிலோ 45 ரூபான்னு விற்கிறாங்க எங்க ஊர்ல, ஊர்ல எவ்வளவுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிஷ் ரெடி ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இளநி ஃபுல்லா தீஞ்சு போச்சு. எங்க அண்ணங்காரன் எடுத்து உள்ள விட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி கிண்டி போட்டுட்டு இருக்கும்போது என் வாயில எங்க இருந்தா இவ்வளவு ஜொல்லு வந்துச்சுன்னு தெரியல, மாலை மாலையா ஊத்துது. எடா அந்த பரோட்டாவை வைடா உள்ள குருமாவா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு மொகு மொகுன்னு மொக்கிட்டு இருக்கும்போது என் பாப்பா கேட்டா, அண்ணா இதுக்கு பேர் இளநி சிக்கன் தானேன்னு சொல்லிட்டு கேட்டா, இல்ல பாப்பா இதுக்கு பேர் வந்து கோகனட் சிக்கன் சொல்லி விட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டைல ஒரு பரட்டு பரட்டு எடுத்து போட்டு லதாக் புதாங் தின்னம் பாருங்க, ஷாமா டேஸ்ட். நானும் என் தங்கச்சியும் சிங்கப்பூர்ல இருக்க டீ நகர் வரைக்கும் போயிருந்தேங்க. அங்க ஒரே கடத்தெரு, அந்த கடத்தெருவுல எங்க பாப்பா இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு சாவடிக்கிறாங்க. இந்த குடுக்கிட்டே கூட விட மாட்டேங்கிறானா பாருங்களா. போய்கிட்டே இருக்கும்போது ஒரு மேக்கப் கடையை பாத்துட்டானா பாருங்களா. இங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான அட்வான்ஸ் டெக்னாலஜி சி அட்வான்ஸ் மேக்கப் செட் எல்லாம் வச்சிருப்பாங்க போல. சரி ரேட் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டா 500 ரூபான்றாங்க. அதை கேட்டவொடனே எனக்கு வந்து 240 வோல்ட் ஷாக் ஆயிடுச்சுங்க. மேக்கப் ஓரளவுக்கு ஒர்த்து தான் போல. பக்கத்திலே ஒரு பொண்ணுக்கு மேக்கப் போட்டு உட்கார வச்சிருக்காங்க, நல்லாதான் இருக்கு பாக்க. என்னோட தங்கச்சியை திடீர்னு திட்டாங்க, எனக்கு செம்ம காண்டாயிருச்சு, அம்புட்டு வெறி பாத்துக்கோங்க. ஏமா இது எவ்வளவுமா?
500 ரூபாவா? அத அப்படி சும்மா வந்து என் தங்கச்சி அழு வச்சுக்கிட்டு அவளே பாவம் குழந்தையாட்டு இருக்கா. சாம்பிளுக்கு அவங்களே ஒரு மேக்கப்பை போட்டு காமிச்சாங்க, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 ஹவர் கழிச்சு என் தங்கச்சி வந்துட்டு, ஆனா இங்க பாரு நான் மூஞ்சிலாம் பிம்பிள்ஸ் வந்துருச்சுன்னா நான் அப்பவே சொன்னலடி. சரி விடு பாப்பா, இதை நம்ம சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டு போய் காமிச்சா அந்த மருந்தை. பாப்பா அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டா. போடா டே போடா, போய் போய் மாட்டு சாணி கொண்டு காட்டுறான் பாரு டே, நீ அள்ளி பூசிக்கிட்டான்னு சொல்லிட்டு போயிட்டா.